அஸ்மத் குருப்பியோ நமஹ. திருமூழிக்களம் திவ்ய தேச ஸ்தல சரித்திரம் இன்னைக்கு அனுபவிக்கலாம். இந்த திவ்ய தேசத்தின் நிலவளம், நீர்வளம், சோலை வளம் ஆகியவற்றை கண்ட ஹாரித்த முனிவர் இங்கேயே தபஸ் பண்ணி தமது ஞான வளத்தால் எதிர்காலத்தில் மக்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு இந்த இடம் ரொம்ப நல்ல இடம் என்று பல நூல்களை இயற்றத் தொடங்கினார். அவர் எழுதிய நூல்களின் தொகுப்பிற்கு ஆஹாரித்த சம்ஹிதை என்று பெயர் அமைந்தது. பொன்னையும் பொருளையும் பின்வருவோர்க்கு சேர்த்து வைத்து இருப்பதை காட்டிலும் ஸ்ருதி ஞான செல்வங்களாகிய இத்தகைய அறிவு நூல்களை ஸ்ரீ சூக்திகளை எழுதி வைப்பது காலத்தால் அழியாத தர்மம் அறம் அல்லவா? அத்தகைய பெரும் தொண்டினை செய்து ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்காக பலவிதமான ஸ்ரீ சூக்திகளை கம்பைல் பண்ணி ஹாரித சம்ஹிதை என்று அருளி செய்து அருந்தவத்தையும் செய்து வரும் ஹாரித முவா முனிவர்க்கு முன்னால் இத்தலத்து எம்பெருமான் தோன்றி அவரது செயலால் தான் உள்ளம் மகிழ்ந்ததாக கூறி முனிவர் வேண்டிய வரங்களை கேட்குமாறு கூறினார். அப்போது ஹாரித முனிவர், எம்பெருமானே, எதிர்காலத்தவர் நன்மையை நினைத்த ஹாரித சம்ஹிதை என்ற பெயரில் இந்த தலத்தில் எழுதி வைத்துள்ளேன். அத்தகைய திருமொழிகள் தோன்றிய இடம் இத்தலமேயானதால் திருமொழிகள் தோன்றிய இடம் என்ற பொருளில் இந்த திவ்ய தேசத்திற்கு திருமொழி களம் என்று திருப்பெயர் வழங்குமாறு அருள வேண்டும். இங்கு அடியேனுக்கு காட்சி வழங்கிய தாங்கள் திருமொழிக்களத்தான் என்ற திருப்பெயரே வழங்க வேண்டும். இந்த நூலில் இங்கு கூறியபடி வாழ்பவர்க்கு தங்கள் முக்தியையும் தாங்கள் வழங்க வேண்டும் என்று வேண்டினார். எம்பெருமான் அந்த வண்ணமே அருள் புரிய அன்று முதல் இந்த திவ்ய தேசம் திருமொழிக்களம் என்றும் பெருமாள் திருமொழிக்களத்தான் என்றும் வழங்கப்பெற்றனர். இராமாயணத்தோடு தொடர்புடைய மற்றொரு வரலாறும் இந்த தல வரலாற்று. இராவண வீழ்ச்சிக்கு பின்பு நாட்டை ஆளத் தொடங்கிய ராமன் நாட்டின் நிலையை ஆங்காங்கே சென்று அறிந்து வருமாறு கூற பரதனுக்கும் இலக்குவனுக்கும் ஆணையிட்டு அந்த வகையில் கேரள நாட்டில் திருமொழிக்களம் சென்ற லக்ஷ்மணன் அங்கு தபஸ் பண்ணுற ஹாரித மாமுனிவரை வணங்கி உமக்கு ஏதேனும் குறை உண்டோ என்று கேட்க, உன் குறையையே அறியாத நீ என்னை வந்து கேட்கிறாயே என்று விடை கூறினார் முனிவர். திகைத்து போன லக்ஷ்மணன், என் குறை யாது என்று முனிவரிடம் கேட்க, இராமாயணத்தில் அணுக்கத் தொண்டனாக ராமனை பின்தொடர்ந்து கானகம் சென்ற லக்ஷ்மணன் சித்திரக்கூடத்தில் வாழ்கின்ற போது ராமனை மீண்டும் நாட்டிற்கு அழைத்துச் செல்ல எண்ணி தம்பி சத்ருக்னனுடன் எல்லா படைகளுடனும் தபக்கோலம் கொண்டு வந்த பரதனை தவறாக கருதி அவனை கொல்லவும் எண்ணி அதனை ராமனிடத்தில் கூறி தவறு செய்ததை லக்ஷ்மணனுக்கு எடுத்துக்காட்டிய ஹாரித முனிவர், அதற்காக இதுவரை பரதனிடம் மன்னிப்பு கூட நீ கேட்காமல் இருந்தாயே, அந்த மகத்தான பிழையை எடுத்துக்காட்டி அக்குற்றத்துக்கு பரிகாரமாக இப்போதாவது பரதனிடம் பிழை பொறுக்குமாறு வேண்டி பிரார்த்தித்துக்கொள், குற்றத்தை நீக்கிக் கொள்ளுமாறு அறிவுரை கூறினார். பிழை உணர்ந்த லக்ஷ்மணன் பரிகாரம் காணவும் துணிந்தான். ரெண்டு நாட்களில் அந்த இடம் வந்த பரதாழ்வானிடம் திருமொழிக்களத்து எம்பெருமானையும் ஹாரித முனிவரையும் சான்றாக கொண்டு பிழை பொறுக்குமாறு வேண்டினான். நிகழ்ந்ததை அறியாத பரதன் யாது பிழை என்று கேட்க ஹாரித முனிவர் நினைவுபடுத்திய முறையில் அவதார காலத்தில் தான் பரதனிடம் பிழை செய்துள்ளதை லக்ஷ்மணன் எடுத்து விளக்க, லக்குவனின் ராமபக்தியை பரதன் போற்றினானே அன்றி அது ஒரு சிறிதும் குற்றமாக எடுத்துக்கொள்ள தோன்றவில்லை. மேலும் அந்த நிகழ்ச்சியில் தன்பால் ராமன் கொண்டிருந்த ஆழ்ந்த பேரன்பினைத்தான் அறிந்து தான் அறிந்து மகிழ்வதாக கூறிய பரதன் லக்ஷ்மணனை போற்றினானே அன்றி சிறிதும் குறை காணவில்லை. இவ்வாறு பரத லக்ஷ்மணரிடையே இனிய மொழிகள் வழங்கப்பெற்றதால் அந்த மொழிகள் தோன்றிய இடம் திருமொழிக்களம் என்று திவ்ய தேசம் பெயர் பெற்றது என்றும் கூறுவர். இராமாயணத்தில் காண முடியாத ஒரு இனிய காட்சியை இந்த திவ்ய தேச வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டுவது. பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம்வர்த்தையான வேதாந்த தேசிகன் சொன்ன மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் இது மாதிரி இனிமையாக பேசி அபச்சாரம் படாமல் இருக்க வேண்டும். அப்படி மற்றவர் அபச்சாரப்பட்டாலும் அதை குற்றத்தை நற்றமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்மால் இந்த ஸ்தல சரித்திரம் இதை நமக்கு கூறுவது நம்மால் மறக்க முடியாத ஒன்று. பிழை உணர்ந்த பெருந்தகையான லக்ஷ்மணன் பிற்காலத்தில் இத்தலத்தில் மூலவராக கருதி வழிபட்டனர் என்றும் கூறுவர். ஸ்ரீ மூழிதாம கடனர்த்தக என்று திவ்யசூரி சரித்தத்தையும்
திருமூழிக்களத்தார் குடக்கூத்தன் இத்திருமால் என்று இதன் தமிழாக்க காவியமும் இந்த தலத்து எம்பெருமானை போற்றுவது குறிப்பிடத்தக்கது. திருமங்கையாழ்வார் இந்த திவ்ய தேசத்திற்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். நம்மாழ்வாரோட 9-10-7 திருவாய்மொழி முழுவதும் இதில் ஒரு பாசுரம் 4 பாசுரம் அனுபவிக்கலாம். திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடுதூதாய், திருமூழிக் களமென்னும் செழுநகர்வாய் அணிமுகில்காள், திருமேனி அவட்கருளீர் என்றக்கால் உம்மை தன் திருமேனி ஒளியகற்று தெளிவிசும்பு கடியுமே. திருமூழிக்களம் என்னும் செழுமையான திவ்ய தேசத்தில் வாழும் அழகிய மேகங்களே, திருமேனி அழகினால் அனைவரையும் கவரும் என் தலைவரான எம்பெருமானுக்கு அடியேன் அனுப்புகின்ற தூதாக நீங்கள் சென்று உன் திருமேனியின் வடிவழகை பிரிவால் தளர்ந்த இந்த பராங்குஷ நாயக்கிக்கு தலைவிக்கு நீ அருளால் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு அந்த பெருமான் கொடுத்திருக்கும் மேனி ஒளியை அழித்து உங்களை வானத்திலிருந்து விரட்டி விடுவானோ? நிச்சயம் அவ்வாறு செய்ய மாட்டான் என்று கூறுகிறார். திருமங்கை ஆழ்வாரும் பெரிய திருமொழியில் மங்களாசாசனம் செய்கிறார். பெரிய திருமடலிலும் மூழிக்களத்து விளக்கினை என்று கூறுகிறார். திருநெடுந்தாண்டகத்தில் 10 பாசுரத்திலும் அவர் ஆச்சரியமாக மங்களாசாசனம் செய்கிறார். நாம் பெரிய திருமொழியை அனுபவிப்போம். 7-10, 1 6 பனியே பரங்குன்றின் பவளத்திரளே, முனியே திருமூழிக்களத்து விளக்கே, இனியாய் தொண்டரோம் பருகையின் அமுதாய கனியே, உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே, பனிமிகுந்த இமாலய மலையில் எழுந்தருளிய பவளத் தொகுதி போன்றவனே, அடியார்களுக்கு எப்போதும் நன்மையை எண்ணுபவனே, திருமூழிக்களம் என்னும் திவ்ய தேசத்தில் விளக்கு போல் ஒளி வீசுபவனே, மிகவும் இனியவனே, தொண்டர்களான அடியோங்கள் விரும்பி பருகும் இனிய அமுதமே, சுவையான கனியே, உன்னை கண்டு வணங்கி நாங்கள் உயிர்ந்து மகிழ்ந்தோம் என்று கூறுகிறார் திருமங்கை ஆழ்வார். அடியேன் அஸ்மத் குருப்பியோ நமஹா.